மீண்டும் வரம். கோவை கல்யாணமாலை பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி. இந்த அரவணைப்பு ஒரு வீட்டில் எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கலாமா? குழந்த நாள் பூரா ஸ்கூலுக்கு போயிட்டு மாலை குதித்து கொண்டு வருவார்கள். நாம் என்ன கேள்விகள் கேட்போம்? ஒரு அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறவங்க உடனே அவங்கக்கிட்ட, நீ என்ன இன்னைக்கு கத்துண்ட, பாடத்தை சரியாக கவனிச்சியா, எடு எடு ஹோம்ஒர்க்கை பார்க்கணும், எடு நீ என்ன டெஸ்ட் மார்க்கில் எவ்வளோ வாங்கியிருக்க, இதெல்லாம் கூட பரவாயில்ல. கேட்குற கேள்வி, உன் பக்கத்தில் உட்கார்ற பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், நீ அவனை விட ஜாஸ்தி வாங்கினியா குறைச்சி வாங்கினியா. நான் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும், இந்த லைன் எனக்கு ரொம்ப ஒரு பாதித்த லைன். கேரிங் அப்படிங்கிற பேரில் நாம் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பண்ணுறது என்ன தெரியுமா? ஸ்கேரிங், பயமுறுத்தல். இந்த கேள்வி எல்லாம் கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். பெரிய அளவில் நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல, வரம் கேட்கல. அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஹவு டு யூ ஃபீல் நவ், சந்தோஷமாக இருக்கியான்னு கேளுங்க. வாட் டிட் யூ லேர்ன், வாட் டிட் யூ லேர்ன் கேட்காதீங்க, ஹவு டிட் யூ லேர்ன் கேளுங்க. வாட் டிட் யுவர் டீச்சர் ஆஸ்க் டுடே அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, வாட் டிட் யூ ஆஸ்க் டுடே, நீ கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் கிடைச்சதா, அது டீச்சர்கிட்டேருந்து தான் வரும் பதில்ங்கிறது அவசியம் இல்லை. நீ அந்த விடைய குவெஸ்ட் மாதிரி தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லலாம். நீ சந்தோஷமாக இருக்கியா, இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்தியா, நீ இன்னைக்கு புதுசாக யாருக்கிட்டையாவது பழகினியா, இப்படி மனிதாபிமானத்தை வளர்க்கும் கேள்விகள். இந்த மாதிரி கேள்விகள் தான் ஒரு குழந்தையை சிந்திக்க தூண்டும், சாதிக்க தூண்டும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு அன்னைக்கு மகாகவி சொன்னார் இல்லையா? இன்னைக்கு அவர் உயிரோட இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், நான் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசிப்பேன். அப்படி யோசித்த போது எனக்கு வந்த வரிகள் என்ன தெரியுமா? நீ ஓய்ந்திருந்தாலும் பரவாயில்ல பாப்பா, அந்த செல்ஃபோனை கொஞ்சம் ஓரமாக போய் பாப்பா. நிச்சயமாக அவர் அப்படிதாங்க சொல்லியிருப்பார். ஏன்னா நான் சின்ன வயசில் ஒரு ட்ரெயின் பயணம்னா அப்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி. ஒரு சம்மர் ஹாலிடேஸ் வந்தால் ஒரு குடும்பமாக ட்ரெயினில் போவோம். ட்ரெயினில் போகும்போது அம்மா அப்பா சித்தப்பா மாமா எல்லோரும் பண்ணுற முதல் விஷயம், ஜன்னலை அழகாக திறந்து வெளியில் பார்த்துட்டே வா அப்படின்னு சொல்கிறது தான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சீட்டில் ஏறி உக்காந்தோடனே அவங்களுக்கு ஒரு ஐபேடை கொடுத்துட்டு நாம் செல்ஃபோனை மேலே பார்க்க உக்காறோம். ஜன்னல் வழியாக பார்த்தபோது தெரிந்த காடு, மலை, தோப்பு, மாடு, ஆடு, கிராமங்கள், பச்சை பசேர்னு அந்த இயற்கையோட பல ரூபங்களை நம்ம கண்ணால் பார்த்தோம். அந்த மழை துளி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அது அப்படியே நம்ம கன்னத்தை தொடும்போது இயற்கையே நம்மளை தொட்டா மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னைக்கு நாம் தினம் தினம் சராசரியாக எல்லா வீட்லேயும் பார்க்குற கேள்விப்படுற ஒரு விஷயம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆராய்ச்சி என்ன தெரியுமா சொல்லுது? நேச்சர் டிஃபிஷியன்சி சிண்ட்ரம், இயற்கை குறைபாடு. இன்னைக்கு பல விஷயங்கள் இந்த மாதிரி ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நம்முடன் இயற்கை, நம்ம இயற்கையை விட்டு தூர 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 விலகி கொண்டு. அந்த டெக்னாலஜி தவறா சரியான நான் இங்கே பேச வரல, ஆனால் நிச்சயமாக நம்ம இயற்கையிலேருந்து நெடுதூரம் சென்று கொண்டிருக்கிறோம்னா நம்ம எல்லாருமே ஒத்துப்போம். அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அவங்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டாங்க. இப்போ நம்ம சாதாரண குழந்தைகள், நார்மல் குழந்தைகள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த குழந்தைகளோட ஆங்ஸைட்டி லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல் 1950s சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்த லெவலை விட ஜாஸ்தியாக இருக்கு. இது வந்து நம்ம போகிற பாதை சரியான நான் வந்து சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லையோ, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்று நின்று நிதானமாக இந்த மாதிரி மேடைகள் அமைத்து கொடுக்கிறார்கள், அதை எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை தான் நம்ம ரொம்ப தீவிரமாக நினச்சி பார்க்கணும். அரவணைப்புக்கு இன்னொன்று இருக்குது, நிறைய டயலாக், கான்வர்சேஷன், குழந்தைகளோட நிறைய பேசுங்க. இது வந்து
பேசுங்க. நம்ம ஒரு குழந்தையோட வரும்போது என்ன தெரியுமா, நான் சொல்றத கேளு, நான் சொல்றத கேளு, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அந்த குழந்தை பேச்சை கேளுங்கள், அதோடு உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், அதோடு கனவை புரிந்து கொள்ளுங்கள். அந்த கனவு அதோட தனித்தன்மையால் வந்ததா இல்லை சோஷியல் ப்ரெஷர்? நிறைய இப்போ சோஷியல் மீடியா பற்றி பேசணும் இல்லையா, சோஷியல் ப்ரெஷர் நிறைய, அதனால உருவான கனவா? இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப 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 ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள். போங்க, எனக்கு எங்கே டைமு, ஆஃபீஸில் வேலை, வீட்டில் வேலை, எனக்கு எங்கே பேச டைம் இருக்குது, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கவனிக்கவே டைம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். இன்றைக்கி ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறதுனா, ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையர் வீட்டுக்கு வேலையிலிருந்து எப்பொழுது வருகிறார்கள்ங்கிறது முக்கியம் இல்லை, எந்த மனநிலையில் வருகிறார்கள் என்பதுதான். இட் இஸ் நாட் அபவுட் வென் யூ கம் ஹோம், இட் இஸ் அபவுட் ஹவ் யூ கம் ஹோம். எந்த ஒரு மகிழ்ச்சியாக வரையா, அந்த குழந்தையோட நீங்கள் 5 நிமிஷம் கண்ணை பார்த்து பேசினா அதுவே அதுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பற்றி நான் வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். சுமார் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் இந்த ஒரு விஷனோட இந்த கல்வித்துறையில் ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்த வேலை, ரொம்ப பரபரப்பாக இருப்பேன். எப்போவுமே வந்து மனசில் வந்து அதையே தோணும், அது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு எனக்கு வந்து என் கரியரில் ரொம்ப ஈடுபாடு இருந்து, என் குழந்தைய கூட ரொம்ப கவனிக்க முடியாத ஒரு இது, எனக்கும் கில்ட்டியாக இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்க கேட்கவே வேண்டாம், சொல்லிக்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ அதுக்கு சாப்பாடு போடுறதில்ல, நீ வேளா வேலை கவனிக்கிறதில்ல. இதை ஒரு நாள் நானே என்னோடய மகள் அப்போது வந்து 10-12 வயசு, அவகிட்ட நானே இதை பற்றி கேட்கும்போது அவள் அன்னைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு இன்று வரை பலமாக இருக்கிறது. அந்த வாக்கியம் என்ன தெரியுமா, அம்மா மற்ற அம்மாக்கள் ஃபுட் ஃபார் த ஸ்டமக் கொடுக்கலாம், நீ எனக்கு நிறைய ஃபுட் ஃபார் தாட் கொடுக்குற. நான் அப்போவே சொன்னேன் இது வந்து ரொம்ப முக்கியம். என் மகள் சொல்லியிருக்கலாம், இன்றைக்கி அவள் பெரிய லெவலில் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்டாகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறாள், அதோடு விதை அன்று இருந்திருக்கலாம், அவளால் அதை சொல்ல முடிஞ்சுது. பட் இது எல்லா குழந்தைகளுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். உங்கள் எல்லார் வீட்லேயும் நிச்சயமாக காய்ச்சலை மெஷர் பண்ணுற தெர்மோமீட்டர் இருக்கும், இருக்கா இல்லையா? இப்போ அதெல்லாம் கேட்கவே வேண்டாமே, ஹைட் சார்ட்டு, வெயிங் மிஷின், அந்த குழந்தையோட வளர்ப்பை நம்ம பார்க்கறதுக்கு எல்லா கருவியும் வச்சுருக்கோம். வயசானா பிபி அப்பாரட்டஸ், டயபெட்டிஸ் மானிட்டர், இதெல்லாம் இப்போ டாக்டர்கிட்ட போக வேண்டியது அவசியம் இல்லை, நம்ம வீட்லேயே இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது, உங்கள் வீட்டில் குழந்தையோட மகிழ்ச்சியை அளவு கொள்ள ஒரு ஸ்மைலோமீட்டர் இருக்கா? அது உங்கள் இதயத்திலையே இருக்கலாம், அந்த ஸ்மைலோமீட்டர் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் தெர்மோமீட்டருக்கு வேலையே இருக்காதுன்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன். இப்போ வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் அது. நான் படிக்கும்போது பிடிக்கல, ஆனால் இப்போ ரொம்ப பிடிக்கல அந்த, ஏன்னா என் துறை வந்து கல்வித்துறை. ஒரு ஸ்கூல்ஸில் நிறைய நான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போவேன். ஒரு நாள் ஒரு ஸ்கூலுக்கு போனேன், ஒரு 2ஆம் வகுப்பறைன்னு நினைக்கிறேன், ஒரு 2nd ஸ்டாண்டர்ட். அங்கே எல்லா குழந்தைகளும் எழுதிட்டுருக்காங்க ஏதோ, அந்த டீச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ரைட் இன் யோர் நோட் புக் Which flower do you like the most? உனக்கு ரொம்ப மிக பிடித்தமான ஒரு பூவின் பெயரை எழுது. எல்லா குழந்தைகளும் எழுதுறாங்க, நான் போய் எல்லா நோட்புக்கையும் பார்க்குறேன். எனக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன்னா எல்லா குழந்தைங்க நோட்புக்லேயும் இருந்த பூ எது தெரியுமா? ரோஸ். எனக்கு வந்து இது குழப்பமாகவே இருந்தது, அப்படி என்ன எல்லா குழந்தைகளுக்கும் ரோஸ் தான் பிடிக்குமா? சரின்னு அவங்கக்கிட்ட போய் 4-5 குழந்தைகளை பார்த்து, உனக்கு என்ன பிடிக்கும் ஃப்ளவர்? ஒரு குழந்தை லோட்டஸ், ஒரு குழந்தை கிறிசாந்தமம், எனக்கே வாயில் நுழையாத டியூலிப், ஜாஸ்மின், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், அப்போ ஏன் நீ ரோஸ்னு எழுதின? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங் ரோஸ்க்கு மட்டும்தான். இது எனக்கு வந்து விடலை, நான் விடலை. அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டேன், ஏன் அது தப்பாக எழுதினா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். என்னோடய ஆசிரியர் எனக்கு டிக் மார்க் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு என்ன பலார்னு அரைஞ்சா மாதிரி ஒரு பதில். ஆசிரியரும் டிக் மார்க் கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் போனாலும் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ புரியுறதா, நம்மளோட வாழ்க்கையில் டிக் மார்க் தேடல்
எங்க ஆரம்பிக்கின்றது என்று. பிடித்த பூவை மறந்துவிடு, ஸ்பெல்லிங் தெரிஞ்ச பூவை எழுது. பிடித்த படிப்பை விட்டுவிடு. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிக் மார்க் வாங்கணும்ல நான் ஒரு 15-16 வயசில், அந்த படிப்பையே படி. அதற்கு பின்னாடி சமூகம் கொடுக்குற டிக் மார்க்குக்காக வேலை, கல்யாணம், அப்புறம் திருப்பி குழந்தை, வேலை, அதுக்கு இதே டிக் மார்க். இந்த இல்யூசரி டிக் மார்க், இந்த மாயையான ஒரு டிக் மார்க்குக்காக நம்ம வாழ்க்கையை ஒரு டெம்ப்ளேட்டாகவே மாற்றிட்டோம். அது நம்மளோட முடிஞ்சு போட்டோம். நம்ம குழந்தைக்கு அந்த டிக் மார்க் தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய சுவையான அனுபவங்கள். ஒரு நாள் ஒரு கிளாஸ்க்குள்ளே போகிறேன், டீச்சர் கேட்குறாங்க, வாட்டர் மெலன், வாட் கலர் இஸ் வாட்டர் மெலன்? எல்லா குழந்தையிலையும் சிகப்பு, ரெட் அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு குழந்தை மட்டும் க்ரீன்னு எழுதிருக்கு. டீச்சர் தவறுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை எழுந்து கேட்கறது, நறுக்கின பழம் தானே சிகப்பு, தர்பூசணி பழம் வெளியில் பச்சையாகத்தானே இருக்கும். இப்படி நம்ம எல்லாத்துக்கும் தவறு சரின்னு ரெண்டே ரெண்டு முத்திரையை குத்தி அந்த குழந்தையோட சிந்தனையே தெரியவில்லை. நான் இப்போ ரீசெண்டாக வந்து நியூசிலாண்ட் ஒரு தீவு, சின்ன ஒரு கண்ட்ரி, அவங்க படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா எழுதுகிற ஒவ்வொரு பதிலும் டிக் மார்க் கிடையாது. அந்த குழந்தையோட போய், நீ ஏன் இந்த 5+5 ஏன் 9 போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதில் தான் நம்ம ஒரு குழந்தையோட சிந்தனை நமக்கு புரியும், நமக்கு அந்த உணர்வு வந்து அப்போ தான் வரும். இதில் நான் சொல்ல வேண்டியது இன்னொரு விஷயம், நான் ஒரு 15 இந்த கல்வித்துறையில் இருக்கேன். நிறைய ஆசிரியர்கள், நிறைய பெற்றோர்களோட எனக்கு சந்திக்கிற வாய்ப்பு, பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லார்கிட்டையும் நான் பார்க்கறது வந்து கில்ட், விக்டிமைசேஷன், சாக்ரிஃபிஷியல் நேச்சர், அம்பிஷன். அதாவது அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்களேன், நீங்கள் யாராக இருக்கீங்க உங்கள் குழந்தைகளுக்குனா, அவங்க மேலே ஏறும், என் மேல் ஏறும், நான் ஒரு ஏணி, அவங்கள நான் வந்து ஒரு களிமண்ணாக யோசித்து அழகான பானையாக உருவாக்க போகிறேன், அவங்க ஒரு பாறை, அந்த பாறையை நான் செதுக்கிற சிற்பி, இப்படியே நினச்சி இதெல்லாம் ரொம்ப 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 தவறான விஷயம். நீங்கள் யார் தெரியுமா? நம்மெல்லாம் பெற்றோர், சமூகம், ஆசிரியர்கள், நம்மெல்லாம் அந்த குழந்தைகளோட கனவுக்கு தோட்டக்காரர்கள். வி ஆர் த கார்டனர் ஆஃப் த ட்ரீம்ஸ். நீங்கள் தோட்டக்காரரை பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு செம்பருத்தி விதையை போட்டுட்டு டெய்லி போய், நீ ரோஜாவா மாறு, ரோஜாவா மாறு, தாமரையா மாறுன்னு சொல்லுவாரா? அந்த விதை என்னன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தண்ணி விட்டு, மண்ணெல்லாம் கொஞ்சம் கொத்தி விட்டு, வெயில் வரதான்னு பார்த்து, அது வளரும்போது பின்னாடி நின்று அழகாக பார்ப்பார், சந்தோஷமாக பார்ப்பார், நான் வச்ச விதை இன்று அழகாக வளர்ந்திருக்கிறது என்று. நாமும் இனி இந்த குழந்தைகளுக்கு, அவர்களின் கனவுக்கு தோட்டக்காரர்களாக தான் வாழ வேண்டும். அதுதான் நான் இங்கு உங்களிடம் வேண்டும் வரம். நான் இவ்வளோலாம் பேசலாம். இன்றைக்கி நம்ம தேசத்தில் மொத்தமாக இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு 6-7 வயசு குழந்தைய இன்றைக்கி இந்த மேடையில் போட்டு, உனக்கு என்ன வேண்டும்மா வரம்னு கேட்டால் அது ஒரு வாக்கியத்தில் முடிச்சுட்டு போயிடும், நான் நானாகவே இருக்க வேண்டும், அந்த வரத்தை கொடுங்கள் என்று. அதே வரத்தை நான் உங்களிடம் இன்று சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ராவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். மிகச்சிறப்பாக, மிகச்சிறப்பான ஒரு, அதாவது முதல்ல பேசுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அந்த குழந்தைகள் பேசுவது போலவே ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி, ஒரு ஸ்லோகன் சொல்கிற மாதிரி, ரொம்ப அழகாக ஒரு கவிதை பாடுற மாதிரி ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அவங்க பேசினத்தில் உந்த அந்த ஆத்மாவோட ராகம் என்னங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு பாணியில் பயணிக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் கூட வரணும். அந்த வகையில் எங்களுக்கு எப்போவுமே கோயம்புத்தூர் ஆடியன்ஸ் மேலே மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் உண்டு. நான் வந்து மேடைக்காக சொல்லலை, போன முறை வந்து மறுபடி வெல்லுமோ அப்படிங்கிற ஒரு தலைப்பு போட்டோம், ஒரு ஒரு பெரிய சேலஞ்சான தலைப்பு. அந்த தலைப்பு அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது. இன்றைக்கி யூடியூப்பில் அதை பார்க்குறவங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து வேண்டும் வரம் அப்படிங்கிற ஒரு கவித்துவமான தலைப்பை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப மிகச்சிறப்பாக அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா விளையாடினா தான்
மேட்ச் வின் பண்ணோம். நல்லா விளையாடுற சச்சின் விளையாடின மாதிரி விளையாடிருக்காங்க. சித்ராவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் நன்றியும். உடம்பும் மனசும் தயாராகி ஃப்ளைட் ஆகிறப்ப 9 அடியை தாண்டி தான் காலை வைப்பேன் அப்படின்றப்ப கரெக்டாக 9 அடி தாண்டி என் கால் இருக்குங்க, சந்தேகமே இருக்காது. நடுவுல சந்தேகம் வந்தா கூட காலி. வேண்டும் வரம். இளைஞர்கள் வேண்டுவது தன்னம்பிக்கை. பேச வருகிறார் திரு நந்தகுமார் ஐயாரஸ் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.